குரு லட்சணம் குருவை சிஷ்யன் உரு செய்வது. உபநிஷத்தில் பரமாத்ம தத்துவத்தை அறிவதற்காகவே குருவையே தஞ்சமாக அடைய வேண்டும் என்று சொல்கிற இடத்தில் அவருக்கு ரெண்டு லட்சணங்கள் சொல்லியிருக்கின்றன. ஒன்று, அவர் ஸ்ரோத்ரியராக இருக்க வேண்டும் என்பது. ஸ்ரோத்ரியர் என்றால் வேதத்தை கரைத்து கொடுத்திருக்க வேண்டும். இது அவருடைய கல்வி சிறப்பை, அதாவது அறிவு சிறப்பை காட்டுவது. இன்னொரு லட்சணம், அவர் பிரம்மனிஷ்டராக இருக்க வேண்டும் என்பது. அதாவது பரமாத்மாவை பற்றி அறிவினால் படித்து கரை கண்டதை அனுபவமாக சுவானுபூதியாக தம்முடைய ஹிருதயத்தில் உணர்ந்து அதில் நிலைத்து நிற்பவராய் இருக்க வேண்டும். அன்பு, தியாகம், பரோபகாரம், சத்தியசீலம் முதலான உத்தம குணங்களை பெற்றிருந்தாலொழிய இந்த சுவானுபூதி கிட்டாது. அதாவது உபநிஷத் காட்டுகிற ஆச்சாரியன் தற்கால ப்ரொஃபஸர்களைப் போல அறிவாளியாய் இருந்தால் மட்டும் போதாது. ஆத்மானுபவத்திலேயே கொண்டு சேர்க்கிற அளவுக்கு உசந்த குண சம்பத் வாய்ந்தவனாகவும் இருக்க வேண்டும். குவாலிட்டிஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஹார்ட் என்று சொல்கிறார்களே, அப்படி மூளை ஹிருதயம் இரண்டிலும் பெரியவனாக இருக்க வேண்டும். சிஷ்யன் கூடவே வசிப்பதான குருகுல முறையே அவனை இப்படி ஆக்குவதற்கு சாதகமாக இருந்தது. அதாவது சிஷ்யனை குரு உருவாக்குகிற மாதிரியே சிஷ்யர்களும் தான் குருவை உருவாக்குகிறார்கள்.